தங்கமணி வரப்போறாரு. அனுசரணை இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பும் இல்லை. என்ன மாதிரி 22 வயது படிக்கனாக தெரிவீர்கள்? என்ன மாதிரி உள்ளூராட்சி தேர்தலை விரைவாக நடத்துங்கள். உயர் நீதிமன்ற உத்தரவு. ஜனாதிபதி தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் உறுப்பினர்கள் மக்களின் உரிமைகளை மீறியுள்ளார்கள் என்று விமர்சனம். நேற்றைய தினம் இந்த நீதிமன்றத்தின் உத்தரவு அல்லது நீதிமன்றம் இப்படி சொன்னதுக்கு பிறகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சொல்லியிருந்தார், நான் இதை பற்றி கவலைப்பட போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த நேரத்தில் மக்கள் கேட்டது தேர்தலை அல்ல, அவர்கள் பொருளாதாரத்தை திடப்படுத்த வேண்டும் என்று சொல்லித்தான் கேட்டார்கள். அதை செய்து விட்டேன், இப்பொழுது தேர்தலுக்கான காலம், தேர்தலை நடத்துகிறேன் என்றால் அதவே அவசரப்படாதீங்க. ஓகே, இப்ப நானும் இதுல நிறைய கதைக்கலாம், ஆனா சம்பந்தப்பட்டிருக்கிறது நீதிமன்றம் என்றபடினால நான் பேசல. தேர்தலில் போட்டியிடுவதை சஜித் மீள் பரிசீலனை செய்வாரா, இல்லையில் சகலரும் வெளியேறுவர் என்கிறார் மனுஷனானே கார. சஜித்துக்கு வந்து இப்ப உள்ளுகளால பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அத்தனை பேரும் எதிராக நிக்கிற மாதிரி. இன்னைக்கு பதவி விலகின அந்த அம்மணியில இருந்து இன்றைக்கு இந்த ஐயா வரைக்கும் எல்லாரும் எதிர்மாறாதான் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஒப்பந்தம் மாற்றப்பட்டால் நிதி உதவிகள் இழக்கப்படும், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எச்சரிக்கை. அவருக்கு தான் தெரியும் யார் யாரோட என்ன மாதிரியான டீல் எல்லாம் போடப்பட்டிருக்கிறது என்று. அவர் வந்தால் மட்டுமே போடப்பட்ட டீல்கள் ஒப்பந்தங்கள் எல்லாம் சரியாக நடக்கும். இல்லன்னா திரும்ப எல்லாம் புதுசா மாத்திரன்னு சொல்லி அதுக்கு ஒரு வருஷம் எழுத்து அடிச்சு அதுக்கு பிறகு ஏதாவது நிபந்தனைகள் அது அப்படி இது அப்படி இதை மாற்றுங்கன்னு சொல்லி அடுத்த ஒரு வருஷம் போய் அப்படியே போனா 5 வருஷம் ஜனாதிபதி இந்த காலம் முடிஞ்சிடும். காதிருக்க வேண்டிய காதிருக்கணும், பிறகு ஒன்னும் செய்ய விடலன்னு சொல்லி விட்டுருவாங்க வந்தவங்க. காதிருக்க வேண்டிய இடத்துல காதிருக்கணும், மூக்கிருக்க வேண்டிய இடத்துல மூக்கிருக்கணும், காது மூக்கிலையும் முக காதலையும் வாக்குறுதி. பெரும்பான்மை மக்கள் இவர்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்கிறார் சரத் வீரசக்கர. ரணிலிடம் நாட்டை ஒப்படைக்க மக்கள் தீர்மானித்து விட்டனர், பாராளுமன்ற உறுப்பினர் ரிமல் லான்சா சொல்லி இருக்கிறார். மீறல்கள் இடம்பெற்றதை அரிதாகவே இருக்கிறது அரசு, ஆயினா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் விசனம். எவ்வளவு விஷயங்களை பண்ணிவிட்டு இப்போது 100 நடந்த இடத்தில் 1 பாதியில் நடந்தது என்று சொல்லி சொன்னா ஏற்றுக்கொள்ளலாது, கஷ்டமா இருக்கு. ஓகே, தினக்குரல் பத்திரிகை என்ன? உள்ளூராட்சி தேர்தலை கூடிய விரைவில் நடத்தவும், ஜனாதிபதியும் தேர்தல்கள் ஆணைக்குழுவும் வாக்காளர்களின் அடிப்படை உரிமைகளை மீறி உள்ளதாக உயர் நீதிமன்றம் தீர்ப்பு. தேர்தல் பிற்போடப்பட்டதற்கு நான் வருந்தவில்லை, ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஏன்னா அவர் அந்த இலவு காக்கிற கிளிகள் என்று சொல்லி சொல்லுவேன், ஒரு விஷயத்துக்காக ரொம்ப காலம் காத்திருக்கிறது. ஆனா இலவு காத்த கிளிக்கு கடைசியில அந்த பஞ்சு கிடைக்கல, அது வெடிச்சு பறந்து போயிடுச்சு. ஆனா சில காத்திருப்புகளுக்கு சரியான பதில்கள் வந்து கிடைக்கும். எனவே பாப்போம் என்ன மாதிரி என்ன நகர்வுகள் எடுக்க போறாங்கன்னு சொல்லி. இப்ப ஜனாதிபதி தேர்தல், அதுக்கு பிறகு பாராளுமன்ற தேர்தல், அதுக்கு பிறகு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எல்லாம் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அத்தனையும் பக்கமே என்று சொல்லித்தான் எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். புதிய கருத்து கணிப்பில் யாரும் முன்னணியில் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கிறது. மகிந்தவை எம்மை ரணிலோடு அனுப்பினார், மகிந்தானந்த கூறுகிறார். அவர் இவரோடு அனுப்பினார், இவர் அவரோடு அனுப்பினார். பபா தானே, நடக்கவே முடியாது, அவனு போகவும் தெரியாது. எங்க போனா எங்களுக்கு லாபம்ன்றதெல்லாம் தெரியாமத்தான் இவன் செய்யணுமா, இப்படி என்ன மக்கள் கதைக்கணுமா? ஒரு வேட்பாளருக்கு 1 நாளைக்கு 6 கோடி ரூபாய் பெப்ரல் அமைப்பு தெரிவிப்பு என்று சொல்லி ஒரு செய்தி வருகிறது. இந்திய மீனவர்களின் வருகையை தடுப்பதில் ரணில் அதிக அக்கறை. யாழ் மாவட்ட கடல் தொழிலாளர் கூட்டுறவு சமாசங்களின் சம்மேளனம் வந்து சொல்லியிருக்கு. நல்லூர் வேளாங்கண்ணி திருவிழாவுக்காக தமிழ்நாடு இலங்கை கப்பல் சேவை செப்டம்பர் 15 வரை சலுகை கட்டணம். எனவே போயிட்டு வரலாம் ஸ்பெஷல் ரேட்ல. இந்த செய்திகள் வந்து இந்த தினக்குரல் பத்திரிகை செய்திகள். தமிழ்
என்ன சொல்கிறார் என்றால், கேகாலயாவின் விளக்கமறியல் மேலும் நீடிப்பு. ஓ, நேற்றைய தினம் நீடிக்கப்பட்டது. மரங்கொத்தி அங்க கொத்தி இஞ்ச கொத்தி மாலையில கொத்தி சிக்குமா, அந்த மாதிரி சிக்கி இருக்காரு. நிறைய காலம் உள்ள இருக்காரு, பல காலங்களாக. நிறைய பெரிய ஒரு நல்ல, அதாவது நீண்ட காலமாக அரசியல் அனுபவம் கொண்டவர். இப்படி நீண்ட காலம் சிறைவாசம் இவர் வழியே இருந்ததுதான் இவரும் ஜனாதிபதி தேர்தலில் நின்றுப்பார். அப்ப பெரிய அரசியல் ஞானம் கொண்ட ஒருத்தர் அரசினுடைய அல்லது கடந்த கால ஆட்சிகளினுடைய நல்ல அந்த நல்லது கெட்டது எல்லாமே இவருக்கு தெரியும். பல பிளான்களை போட்டு கொடுத்ததுல இவருக்கு முக்கிய பங்கு இருக்கு. இப்படி இருந்த இந்த மனுஷன் பேரை சொன்ன ஒரு காலத்துல நட்டுங்குவாங்களே இருந்திருக்காரு. அவர் இருந்த எல்லாத்திலயுமே அவர் ஃபயரா தான் இருந்தவர். ஆனா கடைசியில பாத்தீங்க போய் அரசு பணியாளர்களுக்கு சம்பளத்தை அதிகரிக்க அமைச்சரவை அனுமதி என்று சொல்லி தனியார் பணியாளர்களுக்கு வைத்தறிச்சலை கொட்டுகிற ஒரு செய்தியும் இருக்கு. ஆமா, அதாவது 2025 ஆண்டுல இருந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையுமே பார்த்து கூட்டுவாங்களாம். அதாவது ஆக குறைந்த சம்பளம் உள்ளவங்களுக்கு ஓரளவு கூட போகுது. அதிகாரங்கள் தினகரன் பத்திரிகை என்ன, IMF உடனான ஒப்பந்தத்தை மாற்ற முயற்சித்தால் நாட்டுக்கு சிக்கல் என்று சொல்லி ஒரு செய்தி. யாரும் என்ன வேணுமானா என்ன என்ன சொன்னாலும் நாடு முழுவதும் குறைந்த விலையில் ஓ இது விளம்பரம் என குறைந்தபட்ச சம்பளம் 55,000, குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் 30,000 ஆக அதிகரிப்பு. நல்லா இருக்குது. அரசாங்க ஊழியர்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுங்க, ஆனா அவங்க கடைசியா அரசாங்கத்துக்கு எதிராக தான் நிப்பாங்க. அப்படி என்ன மக்கள் கதைக்கணும். இலவச விசா வசதியின் கீழ் 35 நாடுகளின் பிரஜைகளுக்கு இலங்கை வருவதற்கு வாய்ப்பு October 1 to 6 அமுலாம். அந்த 35 விசா. இந்த செய்திகளோடு புதுசா வேற என்ன செய்திகள் இருக்குன்னு பார்த்தா, லிட்டருக்கு 25 ரூபாய் வீதம், கடல் தொழிலாளருக்கு டீசல் மண்ணெண்ணெய் மானியம், அமைச்சரவையில் அங்கீகாரம், டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் சொல்லியிருக்கிறார். முன்கூட்டியே சிலர் வெற்றி பெற்றாலும் September 21 ரணில் சந்தேகமின்றி வெற்றி கிட்டுவார். இந்த செய்திகள் இன்றைய தினம் வந்திருக்கிற தினகரன் பத்திரிகையில் வந்திருக்கின்றன. சந்தோஷமா இருக்கலாம், ஆடல் பாடல் போன்ற நிகழ்ச்சிகளில் ஈடுபடலாம் என்று சொல்லலாம். ஏற்கனவே எங்களுக்கு சொல்லியிருந்தோம். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்காத சில விஷயங்களும் அங்க இருக்குது. ஆமா, ஸ்பெஷல் விஷயங்கள் எல்லாம் இருக்கு. அதனை வந்து நீந்து கொள்ளுங்க. சக்சி என்ன ஓஷியா அக்கா, ரமேஷ் அண்ணா, கவிராஜ் அண்ணா மாதிரி நல்ல வயசுகளோட நல்ல ஆர்ஜேக்கெல்லாம் நீங்க வரணும் என்று சொல்லி சொன்னா, ஆசையோட இருக்கிற தம்பி தங்கச்சிமா இருக்கும், அண்ணா அக்காமா இருக்கும், வயதில்லை கிடையாது. அங்க வயசு தரிக்கமா ரமணியண்ணா ரமணியம்மா பாடின மாதிரி இங்க இன்னும் எங்களை எத்தனை வயசா இருந்தாலும் அந்த அனௌன்ஸ் பண்ணலாம். சரியா, மைக்கெல்லாம் கதைக்கலாம், கதைக்கலாம், நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளலாம், ஆர்ஜேக்களுக்கு டஃப் கொடுக்கலாம். வாங்க, ஆர்வத்தோடு இருக்கிறவர்களை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு 26 ஆகஸ்ட் அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு